ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷாமிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷாமிஸ் கிச்சனில் ஃப்ரூட் கஸ்டர்ட் இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கஸ்டர்ட் பவுடர் வந்து நம்ம வீட்டிலே தயார் பண்ணுறது, அதனால் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கஸ்டர்ட் பவுடர் தயார் பண்ணுறதுக்கு 50 கிராம் பவுடர் பண்ண சுகரை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். கூடவே 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சின்னதாக வெட்டி இதில் வச்சுக்கலாம். இது ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஐஸில் வைக்கணும்னா ஐஸில் வச்சுக்கலாம், இல்லை வேண்டாம்னா அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேலன்ஸ் உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம இதில் அப்படியே மிச்சம் உள்ள அந்த கஸ்டர்டில் சேர்த்து அப்படியே டைரெக்டாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாதுளை, மாம்பழம், கிரேப்பு, ஆப்பிள், பனானா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகளெல்லாம் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். ஐஸ்கிரீம் சொல்லி ஏமாற்றி சாப்பிட வச்சிடலாம். ரொம்பவும் பால் எல்லாம் நிறைய சேர்த்ததுனால ரொம்பவும் சத்தான ஒரு ரெசிபி தான். எல்லோரும் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிடும்போதும் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ள பொருட்களையும் வச்சு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். ஹைஜீனிக்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. தேங்க்யூ.